கல்வி அடக்கட்டளை நடத்தும் குழந்தைகளின் திருக்குறள் கதை சொல்லும் போட்டி. இதோ குழந்தைகளின் திருக்குறள் கதையை கேட்கலாமா? வணக்கம், என் பெயர் ஜே வசந்தரூபன். எஸ்ஆர்ஜிஎஸ் நாயர் மற்றும் தொடக்கப் பள்ளியில் 3வது வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். திருக்குறள் அதிகாரம் 10, குறள் 100. இனியுலவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. குறளின் கதை. ஒருத்தர் வந்து பல கடைக்கு போகிறாரு, பல தரம் பார்த்துருக்காரு. கடைக்காரர், இப்போ சீக்கிரட் பா, நாத்தால் பார்க்க வேணாமா? உடனே வாங்க வந்தவர் சொல்கிறாரு, நான் இப்போ தான் இப்போ எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு வாங்க வந்தவர் சொல்கிறாரு. மாம்பழத்தில் 1/2 கிலோ போடு. ஒவ்வொருமே கடைக்காரன், 1/2 கிலோலாம் இல்லை, என்ன 1 கிலோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, எனக்கு பழங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா காயாக இருக்கிறதா. உடனே கடைக்காரன் கேட்குறாரு, என்கிட்ட நல்ல பழமே இருக்குது, அப்போ ஏன் நீ காயாக கேட்குற? உடனே நீ என்கிட்ட இனிமையான சொற்களை பேசியிருந்தா நானும் பழங்களை வாங்கியிருப்பேன். நீ என்கிட்ட கடுமையான சொற்களை பேசினதால நான் உன்கிட்ட காய கேட்குறேன், எல்லாமே உன்கிட்ட கற்றுக்கிட்ட பாடம் தான். உடனே கடைக்காரர் இருந்துட்டு நான் இனிமையாக பேச தொடங்குறாரு. நன்றி. குழந்தைகளின் சிறந்த பேச்சு திறமைகளை லைக் செய்து சாதனை படைக்க உதவுங்கள். நன்றி.